வணக்கம் விபி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் சீசன் ஒன்னோட ஃபோர்த் எபிசோட் ராக் அண்ட் ஃபார் அவே. ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் எபிசோடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பிங்க் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஃபோர்த் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையன், போன எபிசோடில் காமிச்ச பங்கர்லேருந்து ஒரு பையன் வெளியே வரா. வெளியே வந்ததுமே செம ஷாக்கு, ஏன்னா ஊர் முழுக்க நிறையா பிணங்களாக விழுந்து கிடக்குதுங்க. இந்த பையன் வேற யாருமே இல்லை, நம்ம விக்டர் தான். விக்டர் சின்ன வயசுலேருந்தே இந்த ஊருக்குள்ளே தான் இருக்கார் போல. சீன் அப்படியே கட் ஆகி கரண்ட் டைம் லைனில் உள்ள ஹாஸ்டலில் ஓப்பன் ஆகுது. இங்கே விக்டர் ஜூலி தூங்கிட்டு இருக்கிறது அப்படியே ட்ராயிங் பண்ணிட்டு இருக்காரு. ஜூலி தூக்கத்தில் முடிச்சதுமே விக்டரை பார்த்துட்டு பயந்துடுறாங்க. விக்டர் அவர் வரைஞ்சிருக்க டிராயிங் ஜூலி கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ ஒரு ஹாஸ்டல் பொண்ணாங்க வந்து ஜூலி கிட்ட என் தலைவாணி என்கிட்ட தரையான்னு கேட்கறாங்க. ஜூலி சாரி டயர்ல இருந்தனால தெரியாம வச்சு தூங்கிட்டேன்னு சொல்றாங்க. ஹாஸ்டல் பொண்ணு அதுக்கு ஓகேன்னு சொன்னதும் ஜூலி அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி என்கிட்டயும் ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஹாஸ்டல் பொண்ணு அதுக்கு இது அதே ட்ரெஸ் தான், இங்க யார் வேணாலும் யாரோட பொருளையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஜூலி கடுப்பாயிட்டு ஒண்ணுமே சொல்லாம விட்டுறாங்க. அடுத்த சீன்ல செரீப் தண்டனை பெட்டியில இருந்து பிராங்கோட பணத்தை எடுத்து அடக்கம் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சைக்கோ பொண்ணு ஹோட்டலுக்கு வராங்க. அங்க போலீஸோட அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. போலீஸ் அம்மா சைக்கோ பொண்ணை பார்த்ததுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஊருக்குள்ள இருக்க வீட்டுல டேபி ஜூலிய நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. ஜிம்மு வந்து அவங்களை ஆறுதல் படுத்துறாங்க. அப்ப அங்க ஈத்தன் வந்ததுமே ரெண்டு பேருமே நார்மல் ஆகுறாங்க. ஈத்தன் பசிக்குதுன்னு சொன்னதும் ஜிம் பையனை கூப்பிட்டு ஹோட்டல் கிளம்புறாரு. போற வழியில ஷெரீப் பிராங்கோட பிணத்தை எடுத்துட்டு போறதை பாக்குறாங்க. ஹோட்டல்ல சைக்கோ பொண்ணு ஜிம்மையும் ஈத்தனையும் வரவேற்கிறாங்க. ஷெரீப் பிராங்கோட பிணத்தை எடுத்துட்டு போய் பாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு தண்டனை பெட்டியை சரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே நேரம் இங்க போத ஜெயின் பங்கருக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. அங்க நம்ம போலீஸ் வந்து இங்க என்ன பண்றேன்னு கேட்டதும் போலீஸ் அவர் பங்கருக்குள்ள கூட்டிட்டு போய் தேர்ட் எபிசோட்ல நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம போலீஸ் இதை நம்பாமல் போதஜேனை என் கூட வான்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு கிளம்புறாரு. ஹோட்டலில் போலீஸ் அம்மா ஜிம்முக்கும் ஈத்தனுக்கும் பேங்கேக் சர்வ் பண்ணிட்டு க்யூட்டா இருக்கடா சொல்லுன்னு சொல்லிட்டு ஈத்தனோட கண்ணட்டை கிள்ளிட்டு கிளம்புறாங்க. ஜிம் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. அப்போ விக்டர் ஹோட்டலுக்குள்ள வந்து ஈத்தன் கிட்ட மரங்கள் 4 இன்ச்சு நகர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங்ஸ் கையில் காமிச்சிட்டு இந்த டிராயிங்ல இருக்க பையனை தானே நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈத்தன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கப்பே ஜிம் அங்கே வந்து விக்டர் கழுத்தை பிடிச்சி இனிமேல் உன்னை என் பையன்கிட்ட பேசுறத பார்த்தா உன்னை கொன்னுருவேன் சொல்லிட்டு மிரட்டிட்டு ஈத்தன் அங்கேருந்து கூட்டிட்டு கிளம்புறாரு. ஜூலி ஹாஸ்டலில் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கப்ப ஃபாத்திமா அங்கே வந்து அவங்களை ஆறுதல் படுத்திட்டு துவச்சி காயப்போட்ட துணியை எடுக்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே இங்கே வந்ததும் ஜூலியா அதில் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு போட்டு காமிச்சு சீன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டேபி அங்கே வந்து என் கூட நீ வீட்டில் இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை கூப்பிட்றாங்க. ஜூலி இல்லை என்னால் வர முடியாது சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு தாமஸ் இறந்ததுலேருந்தே நீங்கள் என்னையும் ஈத்தனையும் ஒழுங்காகவே பார்த்துக்கலன்னு சொல்கிறாங்க. தாமஸ்ன்றது யாருன்னா ஜிம்முக்கும் டேபிக்கும் பிறந்த 3வது குழந்தை, உடம்பு முடியாமல் இறந்துட்டாங்க போல. அது மட்டும் இல்லாமல் ஜூலி டேபி கிட்ட இந்த ட்ரிப்பு முடிஞ்சதும் எப்படி நீங்கள் ரெண்டு பேருமே டிவர்ஸ் நினைச்சுக்கிட்டு நீ காரணம் இல்ல, உன்ன நீயே தண்டிச்சுக்காத, உன் மேல ஒரு தப்புமே இல்ல, உன்ன நம்பிதான் இந்த ஊரே இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. காட்டுக்குள்ள ஈத்தன் விக்டர் கிட்ட நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்னு கேக்குறாங்க. விக்டர் சொல்ல வரதுக்குள்ள ஒயிட் டிரஸ் போட்ட பையன் காட்டுக்குள்ள போறத பார்த்ததுமே விக்டர் உடனே ஈத்தனை கூட்டிக்கிட்டு அந்த பையனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க வீட்டுக்குள்ள ஜிம்மும் டாபியும் ஈத்தனை வீட்டுக்குள்ள காணோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள விக்டரும் ஈத்தனும் ஒயிட் டிரஸ் போட்ட பையனை மிஸ் பண்ணிடுறாங்க. ஈத்தன் அவன் எங்க போயிருப்பான்னு கேட்கறதுக்கு விக்டர் தெரியலன்னு சொல்லிட்டு அதை விட உனக்கு முக்கியமான விஷயத்த காமிக்கிறேன், இங்க பாரு இந்த மரம் ஒரு மந்திரம் ஒவ்வொரு
ஆக்டருக்கு ஒரு நாய் கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது, நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஃபிளாஷ் ஆகுது, அதில் நாய் கத்துற மாதிரி காமிக்கிறாங்க. விக்டர் ஈத்தனுக்கு உனக்கு எதுவுமே கேட்கலான்னு கேட்குறாங்க. ஈத்தன் இல்லை எனக்கு எதுவுமே கேட்கலன்னு சொன்னதுமே விக்டர் ஈத்தன் அங்கேருந்து கூப்பிட்டு அங்கே கிளம்புறாரு. அதே நேரம் ஜிம்மும் டேபியும் இப்போ ஈத்தனை தேடி காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அப்போ ரெண்டு நாய்ங்க குறுக்க வந்து இவங்களை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குதுங்க. ஆனால் விக்டர் சரியான நேரத்தில் வந்து கண்ணை வானத்தை நோக்கி சுட்டு நாய்களை துரத்துறாரு. உடனே ஈத்தன் டேபி கிட்ட ஓடி போறாரு. ஜிம்மு விக்டர் அடிக்க வர்றாரு. விக்டர் கண்ணை ஜிம்மு பக்கமாக நீட்டி நான் யாரையும் துன்புறுத்த மாட்டேன், என்னால் ஈத்தனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, நான் ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்டலில் அவரோட ரூமுக்கு வந்து அவர் வரைஞ்சி வச்சிருக்க டிராயிங்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதில் ஒரு டிராயிங்கை பார்த்துட்டு செமையாக ஷாக் ஆகுறாரு. அப்போ நமக்கு ஃபிளாஷ்பேக்ஸில் சில சீன்ஸை காமிக்கிறாங்க. விக்டர் எபிசோட் ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரியே சின்ன பையனாக இருக்காரு. ஊர் ஃபுல்லாக பிணங்களாக இருக்குதுங்க. ஒரு நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையன் ஊருக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கான். நாய் அந்த பையன் பின்னாடியே போகுது. குட்டி விக்டரும் அந்த பையன் பின்னாடியே போகிறான். ஆனால் அந்த பையன் ஒரு ராட்டினத்தில் சுற்றிக்கிட்டே அப்படியே மாயமாக வரைஞ்சிடறான். ஃபிளாஷ்பேக் அப்படியே முடியுது. இப்போ கரண்ட் டைமில் இருக்க விக்டர் கையில் இருக்க டிராயிங்கை பார்த்தா ஊர் ஃபுல்லாக பிணங்களாக இருக்கிற மாதிரி இந்த டிராயிங்கில் இருக்குது. அடுத்த சீனில் ஷெரீப் தண்டனை பெட்டியை சரி பண்ணிடுறாரு. ஜிம் இப்போ அங்கே வந்து விக்டர் பண்ணதெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஷெரீப் அதுக்கு ஹாஸ்டலில் இருக்கவங்களோட சட்டத்திட்டங்கள்லாம் வேறு, என்னால் அவனை தண்டிக்க முடியாது, ஆனால் நான் கண்டிப்பாக வார்டன் லேடி கிட்ட சொல்லி தக்க நடவடிக்கைகள்லாம் எடுக்க சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இங்கே ஹாஸ்டலில் ஆலெக்ஸும் ஃபாத்திமாவும் ஜூலிக்கு தனியாக ஒரு பெட் ரெடி பண்ணி கர்டைன்லாம் போட்டு தராங்க. ஜூலி இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீனில் ஷெரீப் டிம் டேபி ஈத்தன் எல்லாருமே ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஈத்தன் ஸ்வீட் பொட்டேட்டோ வேணும்னு கேட்குறாரு. சைக்கோ பொண்ணு என் கூட வா நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு ஈத்தன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இவங்க சாப்பிட்டுட்டு இருக்க டேபிளில் ஒரு ரேடியோ மாதிரி இருக்க பெட்டியிலேருந்து லைட் எரியுது. ஷெரீப் இது அப்பப்போ இப்படி தான் எரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ போலீஸ் அங்கே வந்து ஷெரீப் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஷெரீப் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஷெரீப் கிளம்பினதும் ஈத்தன் ஸ்வீட் பொட்டேட்டோஸை எடுத்துகிட்டு வரா. அப்போ சர்விங் டெஸ்கில் நின்றுட்டு இருக்க நம்ம சைக்கோ பொண்ணுக்கு கையில் ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு போல. அவங்களால வலியை தாங்கவும் முடியலை, கத்தவும் முடியலை. அப்போ பார்த்தா அவங்க கையில் கில் த பாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. சைக்கோ பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை. ஈத்தன் பக்கமாக பார்த்துட்டு திரும்ப அவங்க கையை பார்த்தா அந்த மெசேஜை காணும். அப்படியே அவங்கே மயங்கி விழுந்து அவங்களுக்கு வலிப்பு வர ஆரம்பிக்குது. உடனே வெளியே போலீஸ் கிட்ட பேசிட்டு இருந்த ஷெரீப் உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் ஹாஸ்டலுக்கு வெளியே விக்டர் ஒரு பள்ளம் தோண்டிகிட்டு இருக்காரு. ஹாஸ்டலில் தங்கியிருக்க எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. வார்டன் லேடி ஓடி வந்து விக்டர் கிட்ட நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுற செயலால் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. விக்டர் அதுக்கு இந்த முறை முதலே பள்ளத்தை தோண்டி வைக்கலாம்னு நினச்சேன், அதனால தான் தோண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே ஸ்க்ரீன் அப்படியே ஜூம் அவுட் ஆகுது. பார்த்தா விக்டர் ஒரு பள்ளம் தோண்டலை, நிறையா பள்ளம் தோண்டி வச்சிருக்காரு. அப்படியே எபிசோட் இங்கே முடிக்கிறாங்க. விக்டரோட டிராயிங்களில் பார்த்த மாதிரி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி மறுபடியும் ஊருக்குள்ள மக்கள் கூட்டம் கூட்டமாக சாக போகிறாங்களா இல்லையா, சைக்கோ பொண்ணுக்கு கிடைச்ச மெசேஜ் படி அவங்க ஈத்தனை கொல்ல போகிறாங்களா இல்லையா, இதை தெரிஞ்சிக்க SAS தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் எபிசோட் ஃபைவ்ல சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.